இந்த செக்ஷனில் நம்ம வந்து விபிசி பியரிங் பற்றி டீட்டெயில்டாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அஸ் அ பார்ட் ஆஃப் தேட் லாஸ்ட் கப்புள் ஆஃப் ரெண்டு வீடியோவில் வந்து பார்த்தாக்கா நம்ம வந்து விபிசி பியரிங்கை பற்றி தியூரிட்டிக்கலாகவும் லாஜிக்கலாகவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அஸ் லைக் விபிசி பியரிங்னா என்ன அதுக்கு முன்னாடியான ட்ரெடிஷ்னல் கம்யூனிகேஷன் எப்படி இருந்தது இது எப்படி விபிசி வந்து நமக்கு ஓவர் கம் பண்ணுது எப்படி எஃபெக்டிவாக நமக்கு வந்து கம்யூனிகேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுது தென் அட்வான்டேஜஸ் ஆஃப் பிபிசி பியரிங் பற்றி என்னென்னு பார்த்தோம் இல்லையா ஸோ இப்போது இந்த வீடியோவில் லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே வித் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு எனேபிள் அ விபிசிபியரிங் டு எஸ்டாப்ளி அ கம்யூனிகேஷன் ஓகே ஆனால் இதில் ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகே நான் எத்தனை சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா நீங்கள் விபிசி விபிசிபியரிங் யூஸ் பண்ணி எய்தர் ஒரே ப்ராஜெக்டில் இயங்கக்கூடிய வேறு வேறு விபிசிக்குள்ளே இருக்கிற விஎம் நெட்ஸ்க்கு சாரி விஎம் இன்ஸ்டன்ஸ்க்குள்ளே கனெக்ஷன் ஒரு கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க முடியும் அப்படி இல்லை அப்படின்னா டூ டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் விபிசிஸ்க்குள்ளே இருக்கிற விஎம்ஸ்க்கு நடுவில் நம்ம கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் ஓகே ஸோ அதனால் இந்த ஹேண்ட் ஃபோனை வந்து நம்ம ரெண்டு வீடியோவாக பிரிச்சுக்கலாம் இந்த வீடியோவில் ஒரே ப்ராஜெக்டுக்குள்ளே இருக்கிற ரெண்டு டிஃப்ரெண்ட் விபிசிஸ்க்குள்ளே எப்படி வந்து கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ தேட் நெக்ஸ்ட் வீடியோவில் டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸில் டிஃப்ரெண்ட் விபிசிக்குள்ளே இருக்கிற விஎம்ஸ்குள்ளே எப்படி எனேபிள் பண்ணுறதுன்றதையும் பார்க்கலாம் ஆல் ரைட் லெட்ஸ் கண்டின் டுவர் டேஷ் போர்ட் இப்போ நம்ம நம்மளோட கூகுள் கிளவுட்க்கு வந்தாச்சு ஸோ இப்போது நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நம்ம வந்து ஏற்கனவே நம்ம கிரியேட் பண்ணியிருந்த மாதிரி நம்மக்கிட்ட மூணு பிபிசி இருக்குது ஒன்று வந்து டிஃபால்ட் பிபிசி இது வந்து நம்ம இந்த ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போதே வந்து கிரியேட் பண்ணப்பட்டது இது வந்து விபிசி இன் ஆட்டோ மோட் நம்ம வந்து இப்போது லாஸ்ட் செக்ஷனில் விபிசி பற்றி பார்க்கும்போது ஆட்டோ மோட்டில் எப்படி விபிசி கிரியேட் பண்ணுறதுன்றதை பார்த்தோம் இது வந்து விபிசி கஸ்டம் ஓகே ஸோ இப்போ நம்ம மூணு விபிசி வச்சுருக்கிறோம் அண்ட் விஎம் இன்ஸ்டன்ஸ் பார்த்தாக்க என்னோட பழைய விஎம் இன்ஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து டிலீட் பண்ணிவிட்டேன் ஃபார் சம் ரீசன்ஸ் அண்ட் வி கேன் கிரியேட் நியூ விஎம் இன்ஸ்டன்ஸ் அண்ட் லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் பிபிசி பியரிங் ஓகே இப்போது இஃப் ரிமெம்பர் நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கும்போது லாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் படம் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணி பார்க்கும்போது நம்ம வந்து ஒரே விஎம் சாரி ஒரே விபிசி ஸ்குள்ளே ரெண்டு டிஃப்ரெண்ட் விஎம்ஸ் கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்னா இட் வில் ஹேப்பன் த்ரூ தி இன்டர்னல் ஐபி அட்ரஸஸ் நாட் த்ரூ த எக்ஸ்டர்னல் ஐபி பா பேசணும் இல்லையா ஸோ இப்போது இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ண போகிறோன்னா மொதல் ரெண்டு விஎம் இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுவோம் இந்த அதாவது இந்த வீடியோவில் அப்ஜெக்டிவ் என்னென்னா ரெண்டு விஷயம் ஒன்று To understand about the communication between uh, two VMs within same VPC, okay. add the render with objective how to enable VP VPC peering to establish a communication between uh, different VMs that are running in different VPCs but in the same project, okay. This is the objective. All right. So first one, let me create VM instances. இதுக்கு நான் வைக்கிற பேர் மை விஎம் ஒன்று சரியா இதை வந்து ஒரு ரீஜன் மேபி சென்ட்ரல் ஒன்லேயே இருக்கட்டும் நோ ப்ராப்ளம் ஸோ மிஷின் டைப்பு எல்லாம் குறைப்போம் காஸ்ட்டுக்கு ஸோ இது வந்து டிஃபால்ட் மோடில் தான் இருக்க போகுது எனக்கு வந்து இது 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 டிஃபால்ட் மோ டிஃபால்ட் விபிசிலேயே இருக்கட்டும் அதனால் ஐம் நாட் கோயிங் டு மேக் எனி சேஞ்சஸ் யுயர் ஓகே அண்ட் ஐ ஜஸ்ட் கிளிக் க்ரியேட் ஸோ பேசிக்காக நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா மூணு விஎம் க்ரியேட் பண்ண போகிறோங்க மூணு விஎம்மில் ரெண்டு விஎம் வந்து டிஃபால்ட் விபிசி பார்ட்டில் இருக்கும் அண்ட் ஒரு விஎம் வந்து நம்ம கஸ்டம் விபிசியோட இதில் இருக்கும் ஸோ இந்த டிஃபால்ட் விபிசி ஸ்கூலில் இருக்க விஎம்மை பிங் பண்ணும்போது ஈஸியாக கம்யூனிகேஷன் நடக்கும் வேற எல்ஸ் ஒரு விஎம்லேருந்து இன்னொரு விஎம் அதாவது சாரி ஒரு விபிசிலேருந்து இன்னொரு விபிசி கம்யூனிகேட் பண்ணும்போது நடக்காது அந்த நடக்காதுன்றதை பார்த்துட்டு விபிசி எனேபிள் பண்ணுறோம் விபிசி கான்ஃபிகர் பண்ணதுக்கப்புறம் அது நடக்கும் ஓகே ஸோ அது தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓவர் வீவாக ஆல்ரைட் ஸோ இப்போ நம்ம ஒரு விஎம் கிரியேட் பண்ணிட்டோம் திட் இஸ் பார்ட் ஆஃப் யூஎஸ் சென்ட்ரல் ஒன் ஐயோவாவில் இருக்குது இதுதான் அதோட இன்டர்னல் ஐபி அட்ரஸ் ஓகே இது வந்து தட் இஸ் எக்ஸ்டர்னல் ஐபி அட்ரஸ் பட் வீ டோன் நீட் இட் அஸ்அஃப் நவ் பட் ஆனால் எப்பயுமே நம்ம ஒரு விஎம் கிரியேட் பண்ணால் நமக்கு ரெண்டு ஐபியும் கிடைக்கும் இன்டர்னல் ஐபி அஸ் வெல் எஸ் எக்ஸ்டர்னல் ஐபி அண்ட் இது வந்து பார்ட் ஆஃப் டிஃபால்ட் விபிசியில் இருக்குது ஸோ நான் இப்போ ரெண்டாவது விஎம் கிரியேட் பண்ணுறேன் தட் இஸ் மை விஎம் டூ இதை நான் எங்கே போடலாம் இதையுமே நம்ம டிஃபால்ட் ஜோன்லேயே வச்சுக்குவோம் டிஃபால்ட் நெட்ஒர்க் பட் இப்போ ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண விஎம் வந்து சென்ட்ரல் ஒன் யூஎஸ்ல இருந்துச்சு இல்லையா யுனைடெட் ஸ்டேட்ஸில் அயோவால இருக்குது இப்போ இதை வந்து இன் ஓகே லண்டனில் போடுவோம் யூரோப் வெஸ்ட் டு லண்டனில் இருக்கட்டும் ஓகேங்களா அண்ட் ஓகே இதுவுமே வந்து நான் வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ணலை ஸோ லெட் இட் கம் அண்டர் டிஃபால்ட் பிபிசி ஒன்லி ஓகே ஸோ ரெண்டுமே டிஃபால்ட் விபிசியில் வரும் அது வந்ததுக்கப்புறம் நம்ம மூணாவது ஒரு விபிசி கிரியேட் சாரி ஒரு விஎம் கிரியேட் பண்ண போகிறோம் தேட் பார்ட் ஆஃப் கஸ்டம் விபிசியில் இருக்கிற மாதிரி சரியா ஓகே லெட் இட் லெட் இட் டேக் சம் டைம் நம்ம இந்த மீன் டைம் நம்ம அடுத்த கிரியேட் பண்ணிடுவோம் கஸ்டம் மோட்டில் இருக்க மாதிரி மை விஎம் த்ரீ சரியா ஸோ இது எனக்கு எங்கே இருக்கணும் அப்படின்னா மேபி நான் வந்து மும்பையில் வச்சுக்கிறேன் ஏஷியா சவுத் ஒன் ரிசர்ட் மும்பையில் இருக்குது

இந்த நெட்ஒர்க்கை கிளிக் பண்ணுறேன் ஃபர்தராக எனக்கு டிஃபால்ட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை மீன்ஸ் எனக்கு தேவையில்லை என்னோட ரெக்குவயர்மெண்ட் படி இந்த பர்டிகுலர் விஎம் ஷுட் பி பார்ட் ஆஃப் விபிசி கஸ்டம் ஒன் அதனால் இதை க்ளிக் பண்ணிக்கிறேன் அசின் ஆல்ரெடி நமக்கு வந்து மும்பையில் வந்து ரெண்டு சப்னெட் நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் டைம் ஸோ லெட் இட் லெட் 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 கோ வித் த சேம் ஒன் ஓகே டிஃபால்ட் இருக்குதுலேயே போ டிஃபால்ட் இல்லை ஃபஸ்ட்டு சப்னெட்லேயே போகலாம் ஓகே க்ரியேட் பண்ணுறேன் ஸோ இப்போ எனக்கு ஓவராலாக மூணு விஎம் இன்சிடண்ட்ஸ் க்ரியேட் ஆகும் சரிங்களா இப்போ பாருங்கள் நம்மளோட விஎம் டூ வந்து ஆல்ரெடி கிரியேட் ஆகிருக்கு அண்ட் இது எங்கே கிரியேட் ஆகிருக்கு லண்டனில் கிரியேட் ஆயிருக்கு இந்த ஜோனில் அண்ட் அதோட டிஃபால்ட் ஐபி டென் ஒன் ஃபிஃப்டி ஃபோர் ஜீரோ ஜீரோ ஸ்லாஷ் டுவெண்ட்டி அதுலேருந்து ஒரு ஐபி எடுத்துருக்குது அண்ட் அசைசைட் அர்லியர் போத் விஎம் ஒன் அண்ட் விஎம் டூ ஆர் பார்ட் ஆஃப் டிஃபால்ட் விபிசி நெட்ஒர்க் இப்போ நம்ம கிரியேட் பண்ணுறது க்ரியேட் ஆகிடுச்சு இப்போ நம்ம கிரியேட் பண்ண விஎம் த்ரீ ஆனது மும்பையில் டிப்ளாய் பண்ணியிருக்கோம் அண்ட் இது வந்து டென் 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 த்ரீன்ற ஐபி நம்ம டிஃபைன் பண்ண சாப் எடுத்துருக்குது அண்ட் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் விபிசி கஸ்டம் ஒன் அப்படின்ற சப்னெக்ட் ரைட் ஓகே ஸோ நான் பிகினிங்லே சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு அப்ஜெக்டிவ் ஒன்று என்ன பண்ண போகிறோம் இந்த கம்யூனிகேஷன் ஒரே விபிசிக்குள்ளே இருக்கிற ரெண்டு விஎமுக்கு நடுவில் எப்படி கம்யூனிகேஷன் நடக்குது நடக்குமா டிஃபால்ட்டா அப்படின்னு பார்க்க போகிறோம் அப்படி நடக்கும்னா எப்படி நடக்குதுன்னு பார்க்குறோம் தென் அப்ஜெக்ட் நம்பர் டூ இந்த விஎம் அதாவது மேபி இந்த இந்த விபிசியில் ரெண்டு விஎம் கேட்டாயிருக்கு இல்லையா வி மை விஎம் ஒன் அண்ட் மை விஎம் டூ ஏதோ இங்கேருந்து இந்த இருந்து கம்யூனிகேஷன் ஆர் பேசிக்கலி டூ டிஃப்ரெண்ட் விஎம்ஸ் ஆர் டூ டிஃப்ரெண்ட் விபிசிஸ்க்குள்ளே கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறோம் ஓகே பை டிஃபால்ட்டாக நடக்காது ஸோ ஆர்டர் டு எனேபிளட் வி நீட் டு கன்ஃபிகர் விபிசி ஸோ நம்ம இந்த விஎம் த்ரீலேருந்து அதாவது தட் இஸ் பார்ட் ஆஃப் பிபிசி கஸ்டம் ஒன் இங்கேருந்து இந்த இதில் இருக்க ஏதோ ஒரு ஒரு விஎமுக்கு பிங் பண்ணால் ஆகாது கனெக்ட் பண்ண நினச்சா ஆகாது அது விபிசி பியரிங் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் ஆகும் அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா லெட் மீ எஸ்எஸ்ஹெச் டு விஎம் ஒன் விச் இஸ் பார்ட் ஆஃப் டிஃபால்ட் நெட்ஒர்க் அண்ட் ஆல்சோ வில் எஸ்எஸ்ஹெச் டு திஸ் செகண்ட் விஎம் விச் இஸ் பார்ட் ஆஃப் அகைன் டிஃபால்ட் ரைட் ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஆத்தரைஸ் பண்ண கேட்குது ஓகே ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறது என்னோடய விஎம் ஒன்று ரைட் சைடில் இருக்கிறது என்னோட விஎம் டூ ஸோ ஒன்ஸ் நம்ம எஸசைஜ் பண்ணும்போது போது ஃபஸ்ட் டைம் ஆத்தரைசேஷன் கேட்கும் ஜஸ்ட் க்ளிகேட் அண்ட் போஸ்ட் ஆத்தரைசேஷன் உங்களுக்கு சிஎல்ஐ ஓப்பன் ஆகிடும் ஃபைன் ஓகே இப்போது என்னோடய லெஃப்ட் சைடில் இருக்கிறது விஎம் ஒன் ரைட் சைடில் இருக்கிறது விஎம் டூ ஓகே இப்போது இதோட ஐபி அட்ரஸஸ் கன்ஃபார்ம் பண்ணணும்னா ஐபி அட்ரஸ் டைப் பண்ணிங்கன்னா யூ கேன் சி த லிஸ்ட் ஆஃப் ஐபி அட்ரஸஸ் ஓகே ஃபைன் இங்கேயும் ஐபி அட்ரஸ் டைப் பண்ணிங்கன்னா யூ கேன் சி இட் ஸோ இதோட ஐபின்னா டென் டாட் ஒன் டுவெண்ட்டி எயிட் டாட் ஜீரோ டாட் டுவெண்ட்டி டூ விஎம் ஒன்று விச் இஸ் ஹோஸ்டட் இன் அயோவா யூஎஸ் சென்ட்ரலில் இங்கே இருக்கிறதோட ஐபி லண்டனில் இருக்கிறதோ ஐபி பார்த்தீங்கன்னா டென் ஒன் ஃபிஃப்டி ஃபோர் ஜீரோ டாட் டூ இதில் ஒரு ஒற்றுமை என்னென்னா இது ரெண்டுமே ஃபால்ட் பிபிசியில் பார்ட்டாக இருக்குது ஸோ இப்போ நான் பிங்க் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் மேபி நான் இங்கேருந்து அதாவது யூஎஸ்லேருந்து அந்த லண்டனில் இருக்கிறத பிங்க் பண்ணால் எனக்கு பிங்க் ஆகும் மீன்ஸ் கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகும் ஈவன் தோ ஜியாகிரபிக்கலாக வேறு வேறு லொக்கேஷனாக இருந்தாலும் லாஜிக்கலாக அஸ்பர் விபிசி இது வந்து ஒரே நெட்ஒர்க்கு கீழே இருக்கும் பட்சத்தில் இருக்கிறதுனால இட் வுட் பிங்க் ஓகே ஐ வில் ஜஸ்ட் பிங் திஸ் ஐபி அட்ரஸ் நத்திங் பட் த விஎம் இன்ஸ்டென்ட்ஸ் விஎம் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த இன்ஸிடென்ட்ஸ் விச் ஐப்ளை இன் லண்டன் எனக்கு இப்போது ரெஸ்பான்ஸ் வரும் அட் த சேம் டைம் நான் வந்து இந்த பக்கம் இருக்கிறத பிங்க் பண்ணுறேன் ஓகே ஸ்லாஷ் தேர்ட்டி டூ தேவை ஐபிஎன் போதும் ஸோ பார்த்தீங்களா பை டிரெக்ஷனால் எனக்கு வந்து கம்யூனிகேஷன் நடக்குது அதாவது நான் நம்ம வந்து எதனால பண்ணலாம் இஃப் யூ வாண்ட் டு இங்கேருந்து நீங்கள் எஸ்எஸ்ஹெச் பண்ணணுன்னா பண்ணலாம் இங்கேருந்து பட் பேசிக்காக பிங் பண்ணாலே போதும் விச் இஸ் கன்ஃபர்மிங் தேட் இங்கே வந்து ரெக்வஸ்ட் போது அங்கே வந்து ரெஸ்பான்ஸ் வருது ஸோ கம்யூனிகேஷன் இஸ் ஹேப்பனிங் ஃப்ரம் யுஎஸ் சென்ட்ரல் ஒனில் இருக்கிற விஎம் இன்ஸ்டென்ட்ஸ் டு லண்டனில் இருக்கிற விஎம் இன்ஸ்டன்ஸ் டிஃப்ரெண்ட் விஎம் இன்ஸ்டன்ஸ் மீன் டிஃப்ரெண்ட் ஜியோக்ரஃபிக்கல் லொக்கேஷன் பட் பார்ட் ஆஃப் சேம் பிபிசி அதனால தான் நமக்கு கம்யூனிகேஷன் நடக்குது எது மூலமாக நடக்குது த்ரூ தி த்ரூ தி இன்டர்னல் ஐபி அட்ரஸஸ் மூலமாக நடக்குது ஆல்ரைட் ஸோ இப்போது இதில் நமக்கு எந்த டவுட்டும் கிடையாது இப்போ நம்ம என்ன பண்ணலாம் விஎம் ஒன்றது பார்ட் ஆஃப் என்னுடைய டிஃபால்ட் நெட்ஒர்க் ஆர் டிஃபால்ட் விபிசி கரெக்டாக விஎம் டூவுமே எனக்கு டிஃபால்ட் விபிசி தான் இப்பொழுதுக்கு அதை நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போது என்னோடய இந்த விஎம் த்ரீ இருக்கு இல்லையா இதோட ஐபி பிங்க் பண்ணுறேன் பிங்க் பண்ணால் எனக்கு பிங்க் ஆகாது என்ன ரீசன்னால் விஎம் த்ரீயோட ஐபி இது பட் தேட் இஸ் பார்ட் ஆஃப் விபிசி கஸ்டம் ஒன் ஓகே அப்போது இது இங்கேருந்து நான் பிங்க் பண்ணால் எனக்கு இது பிங்க் ஆகாது ஏன்னா இதுவும் இதுவும் வேற வேறு விபிசி ஓகே லாஸ்ட் டைம் நமக்கு இங்கேருந்து நமக்கு இங்கே பிங்க் பண்ணணும் இங்கேருந்து இங்கே பிங்க் பண்ணணும் இங்கேருந்து பிங்க் பண்ணணும் எனக்கு ரீச் ஆச்சு ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே ஒரே விபிசி ஒரே நெட்ஒர்க் ஒரே ப்ரைவேட் நெட்ஒர்க் ஆனால் இப்போ இதே இது விஎம் ஒன்லேருந்து விஎம் த்ரீயை நான் பிங்க் பண்ணுறேன் அப்படின்னா டென் டாட் டென் டாட் டென் டாட் த்ரீ எனக்கு ரெஸ்பான்ஸ் வராது சி அது அப்படியே ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கும் ரெஸ்பான்ஸ் வராது மேபி நம்ம என்ன பண்ணலாம் ஜஸ்ட்டு இது எப்படியும் வராதுன்னு தெரியும் அதனால சில ஐடென்டிஃபிகேஷனுக்கு ஏன்னா இப்போ நம்ம இப்படி போட்டு வச்சுருக்கோமா இப்போ பாருங்களேன் நம்ம வந்து விபிசி பியரிங் எனேபிள் பண்ண உடனே தங்கின்னு ரெஸ்பான்ஸ் வர ஆரம்பிக்கும் சரியா ஸோ அந்த டிஃப்ரென்சியேஷன் காமிக்கணுன்றதுக்காக தான் இந்த இன்ட்ரஸ்கேட் பண்ணிவிட்டு இந்த யாரோ போட்டிருக்கேன் ஓகே அ சேம் லெட் மீ ஓப்பன் அதர் சைடு ஆல்சோ அதே மாதிரி இந்த பக்கத்தை ஓப்பன் பண்ணி இங்கே இருக்க யாருக்கோ பிங் இனிஷியேட் பண்ணலாம் அதேமாதிரி விஎம் டூலேருந்து திருப்பி விஎம் த்ரீவே போய் பிங்க் இனிஷியேட் பண்ணலாம் பேசிக்காக இந்த மூணுக்குள்ளே ரெக்வஸ்ட் இனிஷியேட் பண்ணுறோம் பட் த ரெக்யர்மெண்ட் இஸ் பிட்வீன் டி டிஃப்ரெண்ட் வி விபிசி ஓகே இது வந்து நம்மளோட விஎம் டூ இப்போ இருக்கிறது நம்ம பார்க்கறது இந்த ஸ்க்ரீனில் விஎம் டூவோட ஐபி டென் ஒன் ஃபிஃப்டி ஃபோர் ஜீரோ டூ லாஸ்ட் டைம் நம்ம வந்து இங்கேருந்து விஎம் ஒன்னை பிங் பண்ணோம் ரெஸ்பான்ஸ் வந்துச்சு இப்போ நம்ம பார்க்கலாம் லெட்ஸ் ட்ரை டு கனெக்ட் டு பிங் டென் டாட் டென் டாட் டென் டாட் த்ரீ நத்திங் பட் ஐபி அட்ரஸ் ஆஃப் விஎம் த்ரீ வி வில் நாட் கெட் எனி ரெஸ்பான்ஸ் சரி ஸோ நான் விஎம் ஒன்லேருந்தும் சரி விஎம் டூலேருந்தும் சரி விஎம் த்ரீயை பிங்க் பண்ணுறேன் எனக்கு எந்த ரெஸ்பான்ஸும் வரல ஓகே இங்கேயும் சும்மா ஒரு இது போட்டுடலாம் ஓகே ஸோ ஐல் ஜஸ்ட் மினிமேசேட் ஸோ இதை ஓப்பன் பண்ணலாம் எஸ் எஸ்எஸ்ஹ் ஆத்தரைஷ் என்ன சொல்லுது ஆத்தரைஸ் பண்ண உடனே ஓப்பன் ஆகும் இப்போது நம்ம வந்து இங்கே இருக்கிறோம் இல்லையா விஎம் த்ரீல இருக்கோம் தட் இஸ் பார்ட் ஆஃப் கஸ்டம் பிபிசி இங்கேருந்து நம்ம பிங்க் பண்ணாலும் பிங்க் ஆகாது இங்கேருந்து ஒருவேளை வேறு ஏதாவது விஎம் இதே இதுக்குள்ளே இருக்குது விபிசிக்குள்ளே இருந்தால் பிங்க் ஆகும் பட் இப்போ டிஃப்ரெண்ட் விபிசிக்குள்ளே பிங்க் ஆகாது ஸோ அதை காமிக்கிறதுக்கு தான் ஓப்பன் பண்ணேன் சரி இப்போ நான் விஎம் த்ரீலேருந்து விஎம் டூ பிங்க் பண்ணுறேன் எனக்கு ஆகலை நான் விஎம் ஒன் பிங்க் பண்ணாலும் ஆகாது பிகாஸ் ஏன்னா விஎம் ஒன்னும் விஎம் டூவும் பார்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் விபிசிஸ் தட் இஸ் டிஃபால்ட் விபிசி ஸோ நான் இப்போ இங்கே என்ன பண்ணுறேன் அந்த ரெண்டில் பண்ண மாதிரியே இங்கேயும் சும்மா ஒரு ஐடென்டிஃபிகேஷன் போட்டாச்சு ஆல்ரைட் ஸோ இப்போ எல்லாம் மினிமைஸ் பண்ணிடுவோம் அதெல்லாம் பின்னாடி இருக்கட்டும் சரியா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா விபிசி பியரிங் க்ரியேட் பண்ணணும் சரியா ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம என்ன பார்த்துட்டோம் ஒரு வி ஒரு விபிசிக்குள்ளே இருக்கிற டிஃப்ரெண்ட் விஎம்ஸ் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு எது எந்த எக்ஸ்ட்ரா கன்ஃபிகரேஷன்ஸும் தேவையில்லை இல்லை யூஸிங்காக இன்டர்னல் ஐபிஎட்ரெஸே கான்ஃபிகர் ஆகிடுச்சு யூஸ் பண்ணிக்கிச்சின்னு பார்த்தோம் நம்ம இது ரெண்டையும் பிங் பண்ணி பார்த்துக்கிட்டோம் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு ஸோ நமக்கு அந்த பார்ட்டில் க்ளியர் இப்போது அடுத்த விஷயம் என்ன புரிஞ்சுக்கிட்டோம் டிஃப்ரெண்ட் விஎம்ஸ் மீன்ஸ் இந்த விஎம் இந்த விஎம் ஆர் இந்த ஏதோ விஎம் டிஃப்ரெண்ட் விபிசிஸ்க்குள்ளே கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகாது அப்படின்றத பார்த்தோம் எப்படின்னா நம்ம பிங்க் பண்ணோம் ரெஸ்பான்ஸ் வரல கரெக்டாக இப்போ இந்த கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ட்ரெடிஷன் மெத்தட் இல்லாமல் விபிசி பியரிங் மூலமாக எப்படி நடக்குதுன்னு பார்க்குறோம் ஓகே இப்போ தான் நம்ம விபிசி பியரிங்க்குள்ளே போகிறோம் ஸோ நான் ஜஸ்ட் டூப்ளிகேட் விண்டோ பண்ணி வச்சுருக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதர் இங்கே போயிட்டு விபிசி நெட்ஒர்க்குன்றதை கிளிக் பண்ணலாம் இங்கே இந்த ஆரோக் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பியரிங் விபிசி நெட்ஒர்க் பியரிங் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இங்கே வந்துடும் அப்படி இல்லை அப்படின்னா இங்கே போய் விபிசி பியரிங் நெட்ஒர்க்குன்னு டைப் பண்ணலாம் ஸோ நான் ஆல்ரெடி விபிசி நெட்ஒர்க்கில் இருக்கேன் ஓகே ஸோ இங்கே வந்து பார்த்துங்க விபிசி நெட்ஒர்க் பியரிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் ரைட் ஸோ இப்போ எங்களுக்கு எதுவுமே இல்லை நம்ம தான் க்ரியேட் பண்ண போகிறோம் மொதல் மொதல் க்ரியேட் கனெக்ஷன் கிளிக் பண்ணியாச்சு இது வந்து என்ன சொல்லுதுனாக்கா ஒரு வேலை நீங்கள் ப்ராஜெக்ட் டு ப்ராஜெக்ட் வேறு வேறு டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட் நடுவில் பிபிசி ப்ரியரிங் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் ஐடியா வந்து வேணும் அப்படின்னு கேட்குது ஓகே பட் ஆனால் இப்போதைக்கு அதை இக்னோர் பண்ணிடுவோம் ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம ஒரே ப்ராஜெக்ட்டுக்குள்ள இருக்கிற டிஃப்ரெண்ட் விபிசி பற்றி தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் அடுத்த வீடியோவில் தான் நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட்லேருந்து இன்னொரு ப்ராஜெக்ட் நடுவில் அதை பண்ண போகிறோம் ஓகே ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் கோ ஹெட் பை கிளிக்கிங் கண்டினியூ இப்போது நம்ம இந்த விபிசி பியரிங்க்க்கு ஒரு நேம் வைக்கணும் ஓகேங்களா நான் அதுக்கு என்ன சொல்கிறேன் விபிசி பியரிங் என்ன சொல்கிறேன் ஒன்றுன்னு வைக்கிறேன் இல்லை ஒரு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறோம் டிஃபால்ட் டு கஸ்டம் சரியா ஏன்னா இப்போ நம்ம கிரியேட் பண்ணுற இந்த பேரிங் யாருக்கு எந்த ரெண்டு விபிசி நடுவில் இருக்குது டிஃபால்ட் விபிசி அஸ்வெல்லஸ் கஸ்டம் விபிசி இந்த ரெண்டு விபிசிக்கு நடுவில் தானே இந்த பேரிங்கை எனேபிள் பண்ணுறோம் அதனால ஈஸியாக விபிசி பேரிங் டிஃபால்ட் விபிசிக்கும் கஸ்டம் விபிசிக்கும் நடுவில் இருக்க போதுன்னு சொல்லிட்டேன் இப்போ என்னோடய விபிசி நெட்ஒர்க் ஏதுன்னு சொல்கிறேன் அப்போ என்னோடய விபிசி நெட்ஒர்க் டிஃபால்ட் இப்போது இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது இன் ஒரே ப்ராஜெக்ட்டுக்குள்ளையா இல்லை டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்டுக்குள்ளையானு இஃப் இன் கேஸ் நீங்கள் டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்டுக்குள்ளே பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஷுட் கோ ஃபார் திஸ் ஆப்ஷன் மேபி நம்ம அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம இப்போ ஒரே ப்ராஜெக்ட்டுக்குள்ளே இருக்கிற டிஃப்ரெண்ட் விபிசி தான் அதனால் ஐஎம் நாட் மேக்கிங் எனி சேஞ்சஸ் இயர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ டிஃபால்ட் விபிசி நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணிட்டோம் டிஃபால்ட் விபிசிலேருந்து எந்த விபிசிக்குள்ளே விபி விபிசி பியரிங் இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் கஸ்டம் விபிசி ஓகே என்னோடய அதர் சைடில் இருக்கிறது கஸ்டம் விபிசி இப்போது டிஃபால்ட்டுக்கும் கஸ்டம் விபிசிக்கு நடுவில் ஒரு பியரிங் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு சொல்கிறோம் ஸோ நாட் மேக்கிங் எனிமோர் சேஞ்சஸ் இயர் ஏன்னா ஐபிவி ஃபோர் தான் பண்ண போகிறோம் நான் இப்போதைக்கு இப்பொழுதுக்கேட்டால் ஐபி சிக்ஸ்லாம் இல்லை ஜஸ்ட் க்ளிக் கிரியேட் ஸோ இதை கிளிக் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு விபிசி பியரிங் ஸ்டார்ட் ஆகும் பில்ட் ஆகும் இது வந்து பார்த்தீங்கன்னா இருந்து கஸ்டம் விபிசிக்கு ஒரு பியரிங் எனேபிள் பண்ணியிருக்கிறோம் ஆனால் இங்கே பாருங்களேன் இன்னாக்டிவ் மோட்லேயே இருக்குது இன்னும் நமக்கு அங்கே பிங்கு இனிஷியேட் ஆகிருக்காது ஏன் அப்படின்னா ஒரு பக்கமாக பண்ணியிருக்கிறோம் அதாவது டிஃபால்ட்லேருந்து கஸ்டமுக்கு போ அனுப்ப வேண்டியதாக இங்கேருந்து ஒரு பேரிங் பண்ணியிருக்கிறோம் அட் த சேம் டைம் அங்கேருந்து இங்கே ஒன்று வரணும் இல்லை நீங்கள் இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் ஏன்னா நம்ம இந்த பேரிங் டிஃபால்ட்லேருந்து கஸ்டமுக்கு போகணும்னு சொல்கிறோம் அப்போ இருந்து அந்த பக்கம் இன்னொன்று இன்னொன்று வரணும்னா ரிட்டனுக்கு ரிட்டன் ட்ராஃபிக் மாதிரி அந்த மாதிரி ஸோ க்ரியேட் பியரிங் கனெக்ஷன் திருப்பியும் கனெக்ஷன் இந்த விபிசி பார்த்திங்கன்னா விபிசி பியரிங் இஸ் பிட்வீன் யாராக இருக்குது லாஸ்ட் டைம் நான் பண்ணது டிஃபால்ட்லேருந்து கஸ்டம் போகிறதுக்கு இப்போ நான் பண்ணுறது கஸ்டம்லேருந்து டிஃபால்ட்டுக்கு திரும்பி வர்றதுக்கு டிஃபால்ட்டு வர்றதுனால் டிஃபால்ட் விபிசிக்கு அந்த டிராஃபிக் வர்றதுக்கு ஓகே லாஸ்ட் டைம் நான் டு கஸ்டம் பண்ணும்போது என்னோடய நெட்ஒர்க்காக நான் டிஃபால்ட்டாக வச்சுக்கிட்டேன் இப்போ என்னோடது கஸ்டம்லேருந்து இருந்து ரிட்டர்ன் வர்றது தான் கஸ்டம்லேருந்து இருந்து நான் பார்க்கணும் அப்போ என்னோடய நெட்ஒர்க் கஸ்டம் விபிசி கஸ்டம் இங்கே டூ எங்கே எந்த நெட்வொர்க் டிஃபால்ட் நெட்வொர்க் தட்ஸ் இட் அப்படி கீழே வந்து கிளிக் க்ரியேட் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ரெண்டு விபிசி அதாவது பேசிக்காக அது ஒன்று தான் ஒரு ஒரு கனெக்ஷன் தான் விப் விபிசி கஸ்டமர விபிசி கஸ்டமர விபிசியிலேருந்து டிஃபால்ட் விபிசிக்கு போகுது அதேமாதிரி ரிட்டன் ட்ராஃபிக் மாதிரி டிஃபால்ட்லருந்து கஸ்டம்க்கு கிட்டத்தட்ட ஒன்று தான் இங்கே பார்த்தீங்களா இன்னொன்று க்ரியேட் பண்ணி ஆக்டிவ் ஆகிடுச்சு பாருங்க இப்போ இதே இது நம்ம அந்த லாஸ்ட் டைம் நம்ம பிங் இனிஷியேட் பண்ணும்போது எதுக்குமே ரீச் ஆகலை இல்லை இப்போ நம்ம அந்த விண்டோ ஓப்பன் வச்சுக்கோங்களேன் தங்கி பிங்கு எல்லாமே போக ஆரம்பிக்கும் ஓகே சரி இங்கே பாருங்க விஎம் த்ரீலேருந்து அதாவது விஎம் த்ரீன்றது நம்மளுடைய எது விஎம் த்ரீன்றது நம்மளுடைய இந்த கஸ்டம் விபிசிலிருந்து இருக்கிற கம்யூனிகேஷன் ரீச் ஆக ஆரம்பிச்சிருச்சா நம்ம விஎம் டூக்கு பிங் பண்ணும் லாஸ்ட் டைம் ஆகலை பட் அசுனஸ் விபிசி பியரிங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணோன்னையும் இங்கே ரீச் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் ஜஸ்ட் லைக் இப்போ அடுத்தது இது வந்து எந்தது விஎம் டூ இங்கே பாருங்கள் விஎம் டூலேருந்து நம்ம விஎம் த்ரீ அப்போ பிங் பண்ணும்போது ஆகலை ஆனால் விபிசி பியரிங் எஸ்டாப்ளிஷ் பண்ணோன்னே ஆகுது நான் இதுக்கு தான் சும்மா அந்த டிஃப்ரென்ஸ் இந்த அந்த போட்டு இந்த எம்டி ஸ்பேஸ் வச்சுருந்தேன் ஓகே அது சேம் திருப்பி அடுத்ததை பார்ப்போம் விஎம் ஒன்னுலேருந்து நம்ம விஎம் த்ரீ இனிஷியேட் பண்ணோம்னா அந்த பிங்க் பார்ப்போம் ஓகே இங்கே இருக்க பாருங்க இதுதான் விஎம் ஒன்னு சி விஎம் ஒன்னுலேருந்து நம்ம விஎம் த்ரீ விஎம் த்ரீயை பிங் பிங் பண்ணுது அதுவும் ஃபர்ஸ்ட் ஆகலை நமக்கான விபிசி பியரிங் எனேபிள் பண்ண உடனே நமக்கு ரெஸ்பான்ஸ் ஆகுது அதாவது பை டிரெக்ஷனலாக கம்யூனிகேஷன் இஸ் ஹேப்பனிங் பிட்வீன் டிஃப்ரெண்ட் விபிசிஸ் தட் ஆர் பார்ட் ஆஃப் சேம் ப்ராஜெக்ட் ஓகே ஸோ இது மட்டும் நமக்கு ரொம்ப முக்கியம் என்னென்னா நீங்கள் ஃபஸ்ட்டு விபிசி பியரிங் பண்ணும்போது ஒரு விபிசியிலேருந்து அடுத்த விபிசிக்கு கிரியேட் பண்ணிடுவீங்க அதேமாதிரி ரிட்டனுக்கும் பண்ணணும் ஓகே வெளியே போகிறதுக்கு பண்ணுற மாதிரி ரிட்டன் டிராஃபிக்குக்கும் பண்ணுறோம் சரியா பேசிக்கலி ரெண்டு கனெக்ஷன்ஸ் பட் இட்ஸ் பார்ட் ஆஃப் லாஜிக்கலி ஒரே ஒரு இது ஓகே ஃபைன்